السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامك جايد. الله من الذي أرهله دونغول دي تامل اسلامك جايد. نام چانل اپتا پوزا پاکرينگنا مرکام سبسکرائب پنن وچکوونگ. انشاءاللہ پاکتل ارکا بل ايکونا کلک پنن all rapshining کڑترنگ. نامل دي اوور بيانو اونگل کرومب پڑچ دچ بائن تر کڑی داندچنا مرکام لائک پنن. நீங்க கொடுக்கிற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்யறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷாபான் மாதத்தினுடைய லாஸ்ட் கடைசி வியாழக்கிழமையில இன்ஷால்லா இருக்கும். இன்றைய வியாழக்கிழமை மக்ரீப்ல இருந்து நம்மளுடைய துவாக்கள் கபுலாகக்கூடிய நேரம் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு திக்ரை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹாலா நமக்கு பல நன்மைகளை நமக்கு தருவான். இன்னும் நிமிடத்தில் நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹாலா கபுலாக்குவான். இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரையும் அல்லாஹாலா போக்குவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சூறாவை பற்றின சிறப்பு தான் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரா. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு சூராவை ஓதுறது மூலமாக அல்லாஹால நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹால நமக்கு தருவான். இன்னும் வீட்டில் நமக்கு பரக்கத்து ஏற்படுது. நமக்கு மன நிம்மதி அல்லாஹால தரான் இந்த சூறாவை ஓதுறது மூலமாக. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் இது நடக்கவே நடக்காதுன்னு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆசையை நம்ம வளர்த்து வச்சுருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹால நடக்காதுன்னு உறுதி செஞ்ச ஆசையை கூட அல்லாஹால நமக்கு நடத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சூறானே சொல்லலாம். இன்னும் கண் திருஷ்டி சூனியம் செய்வினை போன்ற அந்த ஒரு ஆபத்துகள்லேருந்து அல்லாஹால நம்மளை பாதுகாக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சூரா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த நோக்கத்துக்காக ஓதுறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹால நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறான். சுபஹானல்லா, இவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை நமக்கு தரக்கூடிய இந்த ஒரு சூறாவை நம்மள நிறைய பேர் அசால்ட்டாக நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த ஒரு சூறா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கப்போவேல இந்த சூறா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டனால நம்ம வந்து இந்த ஒரு சூறா இலகுவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதனுடைய பலன்களும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதனுடைய பலன்கள் சொல்லி ஏழ முடியாத அளவு பலன்கள் நிறைய இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில். இன்னும் இந்த பலன்களை மட்டுமே நான் சொல்லணும் அப்படின்னா நான் அதற்கு தனி பதிவே போடலாம். இதனுடைய பலன்கள் எண்ணற்றது வாழ்க்கையில். இதை நம்ம ஒரு முறை நம்ம ஓதுனாலே அல்லாஹால நமக்கு வாழ்க்கையில் நமக்கு அவ்வளவு வெற்றிகள் பலன்களையும் சிறப்புகளையும் கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வியாழக்கிழமை நீங்கள் மகரிபை தொழுகுங்க. மகரிபை தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு அமலை செய்யுங்க. ஏன்னா இன்றைய மகரிபில் இருந்து தான் நாளைய ஜும்மா நாளினுடைய நேரம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹால கபூல் ஆக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம கவலைப்படுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் எத்தி வச்சு இந்த ஒரு காரியத்திற்காக யா அல்லாஹ் இந்த ஒரு அமலின் மூலம் எனக்கு நீ உதவி செய் ரஹ்மானே அப்படின்னு அல்லாஹிடத்தில் மன்றாடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓ துவா கேளுங்க. அல்லாஹத்தில் மிக வேகத்தில் உங்களுடைய துவாக்களை கபூலாக்குவோம். ஷாபான் மாதத்தினுடைய கடைசி வியாழன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் நமக்கு ரமலானுடைய மாதமாக இருக்கும். இன்னும் அதற்கு ஓரிரு நாட்கள் தான் இருக்குது. சுபஹானல்லா, அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அதுவும் ஷாபான் மாதத்தில் நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுது. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கும் போது மிக மிக அல்லாஹால விரைவில் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி கொடுப்போம். இன்னும் நம்மளுடைய துவாக்களை மிக வேகத்தில் கபுலாக்குவோம். இந்த ஒரு சூறாவை நம்ம ஒரு முறை ஓதுனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர் அல்லாஹால நமக்கு துடைக்கிறோம். இன்னும் மேலாக அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. இந்த துன்யாவுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இன்னும் எந்த ஒரு தேவையுமே அல்லாஹால அவனுடைய பொறுப்பில் எடுத்து நமக்கு நடத்தி தருவான். அப்படிப்பட்ட அல்லாஹினுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்குது, அல்லாஹினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு சூறா இறங்கும் போது தான் ஷைத்தான் வந்து ஒப்பாரி வச்சு அழுது விரண்டோடனா. அப்போது இது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சூறாவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே இதனுடைய சிறப்பை இதனுடைய கண்ணியத்தை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹால எல்லா விதமான பலன்களையுமே நமக்கு தரும். இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி துவாச்சியை சொல்லுவோம், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் தொழிலில் வருமானத்தில் பறக்கத்து கேட்போம். இப்படி அல்லாஹிடத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைக்காக வேண்டி நிறைய அமல்கள் செஞ்சு அல்லாஹிடத்தில் துவாச்சிரும். இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை நீங்கி ஒற்றுமை வரணும், இன்னும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் ஏற்படணும், அன்பு ஏற்படணும், அவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து அல்லாஹத்தில் தீர்க்கணும், ரெண்டு பேருக்கிடையே ஒரு முகபத்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நம்ம இருப்போம். இன்னும் ஒரு சிலருக்கு திருமண தடைகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் தடைகள் தடங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக அல்லாஹத்தில் நமக்கு ஆக்கித்தரணும்னு ஒரு கனவோடு இருப்போம். இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாகிக்கிட்டே இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், தாமதமாகுது அப்படின்னா அல்லாஹத்தில் நமக்கு தரமானதையும் சிறப்பானதையும் நமக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அர்த்தம். அதனால் கவலைப்படாதீங்க, நிச்சயம் அல்லாஹத்தில் நமக்கு குழந்தை பாக்கியத்தை நமக்கு கொடுப்பான்ற முழு நம்பிக்கையோடு உறுதியோடு இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான அமல், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. குரானில் முதோ அத்தியாயம் சுபஹானல்லாஹ். இந்த ஒரு சூறாவில் அல்லாஹால அவ்வளோ விஷயங்களை நமக்கு தரா. அப்படிப்பட்ட இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற அந்த சூரா தான் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூரா, சின்ன சூரா தான் இந்த சூறாவை, நம்மள எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு சூறாவை ஒரே இருப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய மஹரிபை நீங்கள் தொழுது முடிச்சுட்டு குறைஞ்சபட்சம் 100 முறை நியத்தச்சு ஓதுங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான சூரா, இதை வந்து நம்ம 100 முறை ஓதுறது வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப ரொம்ப இலகுவானதுதான், நம்மளால் ஓத முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஓதி அல்லாஹிடத்தில் துவா செய்ய முடியும். இந்த ஒரு சூறாவை நமக்கு அவ்வளோ சிறப்பாக்கி கொடுத்துருக்கான் அல்லாஹால. இந்த ஒரு சூறாவை குறைஞ்சபட்சம் 100 முறை ஓதிக்கோங்க. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ர் அலைஹுசல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த துவா தான் இந்த ஒரு துவா. நமக்கு அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவாக இருக்கும் அந்த துவா. யா லத்தீஃபம் பி ஹல்கிஹி, யா அலீமம் பி ஹல்கிஹி, யா ஹபீரம் பி ஹல்கிஹி, உல்துஃப் பி, யா லத்தீஃபு, யா அலீமு, யா ஹபீரு. ரொம்ப ரொம்ப இலகுவான துவா இன்ஷால்லா. இந்த ஒரு துவாவை 33 முறை நீயத்து வச்சு ஓதுங்க. நான் அரபி தெரியாதவங்களுக்கு தமிழ்லையும் போடுறேன், தமிழில் பார்த்து ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதனுடைய பொருளே பாருங்கள், படைப்பினங்கள் மீது இரக்கமுள்ளவன், படைப்பினங்களுடைய செய்தியை அறிந்தவனே, அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவனே, என்னுடன் இலகிய முறையில் அழகிய முறையில் நடந்து கொள் ரஹ்மானே அப்படிங்கிற பொருள் கொண்ட ஒரு சிறந்த ஒரு துவா. இது நபி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹிடத்தில் கேட்ட துவா. இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹத்தில் அவங்களுடைய துவாக்களை அவங்களுடைய தேவைகளை கபூலாக்கணும். இன்னும் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பமான நிலையில் இருக்கோம் அப்படின்றவங்க கனவின் மூலம் அல்லாஹத்தில் விளக்கத்தை கொடுப்பான். இந்த ஒரு துவாவின் மூலம் நம்ம அல்லாஹிடத்தில் உதவி தேடணும் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை அல்லாஹால நீக்கிறோம். அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த துவாவாக இருக்குது. இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தில் காரியத்தில் நமக்கு ஏதாவது ஒரு தடை இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட தடைகள் அல்லாஹால நீக்கிறோம். இன்னும் நோய்கள் நமக்கு உடல் ஷிஃபாவை அல்லாஹால கொடுக்குறான், நோய்கள் நீங்கி கடுமையான நோயிலிருந்து அல்லாஹால நம்மளை பாதுகாக்கிறான். இன்னும் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் அல்லாஹால துடைக்கிறான். அப்போது இந்த இரண்டு அமலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த அமல். முதல் விஷயம் குர்ஆனினுடைய ஆயத்துகள் மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறோம். இன்னும் இரண்டாவது ஒரு நபி ஓதுன துவாவின் மூலம் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்குறோம். அப்போது இந்த இரண்டு அமலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒரு அமல். இந்த இரண்டு விஷயங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நம்ம கேட்கும்போது அல்லாஹத்தில் அந்த கைகளை வெறும் கையாக அனுப்ப மாட்டான், இன்னும் நிரப்பமாக்கி தான் கொடுப்பான். நம்ம எந்த நோக்கத்துக்காக, அதுவும் இந்த ஷாபான் மாதத்தில் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இந்த நேரத்தில், அதுவும் ரமலானுக்கு இந்த முந்தைய ஒரு
விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அல்லாஹால மிக வேகத்தில் நம்ம நினச்ச காரியத்தை அல்லாஹால வெற்றியாக்கி கொடுக்குறான். ரொம்ப ரொம்ப இலகுவான அமல், நம்ம எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு அமல். மொதல் விஷயம் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, முழு ஈமானுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உறுதியோடு ஓதுங்க. எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அல்லாஹால இது சின்ன அமலாக பெரிய அமலான்னு பார்க்க மாட்டான். நம்மளுடைய முழு ஈமானையும் பார்ப்பான், நம்மளுடைய உறுதியை பார்ப்பான். அல்லாஹ் மேலே நம்ம தவக்கல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தவக்கலை தான் அல்லாஹால பார்க்குறோம். அதனால் அதிகமாக ஈமானோடு ஓதுங்க. எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு அமலை செஞ்சாலும் சந்தேகத்தோடு செய்யாமல் நிச்சயம் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு பதில் தருவோம் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவின் மூலமே பல சகோதர சகோதரிகள் பலனடைஞ்சிருக்காங்க அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் செக் பண்ணாலே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் 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 ஷுக்ருலில்லாஹ், எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் காரணம். அதனால் முழு நம்பிக்கையோட ஈமானோட அல்லாஹை நெருங்கும் போது அல்லாஹால நமக்கும் வெற்றியை மட்டுமே நமக்கு தரம். இன்னும் அல்லாஹால படைப்பினங்கள் மீது தன்னுடைய அடியார்கள் மீது கருணையுள்ளவனாக இருக்கிறான். அதனால் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய தேவைகள் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. நிச்சயம் நான் எனக்கு எப்படி துவா செய்வேனோ அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துருக்கேன். அதனால் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக அல்லாஹால மிக வேகத்தில் நம்முடைய துவாக்களை கபுலாக்குவான். அதுவும் இன்றைய வியாழக்கிழமை துவாக்கள் கபுலாகக்கூடிய நேரத்தில் நம்ம இப்படி கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹால நம்முடைய கைகளை நிரப்பமாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்கள் இன்ஷால்லா. இந்த ஆமீன் அலை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்கள் பலனடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அல்லாஹால இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபரு வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்ன்னு எல்லாருக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல திக்ருகளுடைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.